எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க மீனா ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு சிக்கன் வச்சு ஒரு அடிப்பொடி சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போறோம். இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத யோசிக்கிற டைம்ல ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கி செஞ்சிடலாங்க. ஒரு ஹாஃப் அன் அவர்ல லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க, ஒரு அரை மணி நேரத்தில் சமைக்கணும், நான்வெஜ் சமைக்கணும் அப்படின்னா டக்குன்னு சிக்கனை வாங்கி இந்த மாதிரி சமைச்சு எடுத்துடலாங்க. நமக்கும் வேலை சுலபமான மாதிரி ஆயிரும். கூடவே ஒரு ரசம் இருந்தால் போதுங்க. ஆனியன் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சூப்பராக குக் ஆயிடுச்சு. நமக்கு கிரேவி நிறையா வேணுங்கிறவங்க வெங்காயம் தக்காளி குவான்டிட்டி அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்மளோட முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், வீட்லேயே செஞ்ச சாம்பார் மிளகாய் தூளுங்க. என்னடா சிக்கனுக்கு சாம்பார் மிளகாய் தூள் போடுறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டு சிக்கன் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இது தாங்க. இதுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இதையும் இந்த தக்காளி வெங்காயம் எல்லா பவுடர் பொடியும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கி அதில் இருக்கிற ஆயில் பாருங்கள் நல்லா வெளியில் தெளிஞ்சு வந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருவாங்க. ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா இதில் கலந்து விட்டுடலாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டு சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் நான் சிக்கன் செஞ்சால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் சிக்கன் ரெடி ஆயிடுங்க. 10 நிமிஷம் ஆயிருக்குங்க. ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த டைமில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம சிக்கன் கிரேவி எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க. எப்படி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு சிக்கன் சூப்பராக குக் ஆயிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளோட அடிப்பொலி சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிடலாம். கொஞ்சம் திரும்புங்க, என்னடா மூக்கில் ரத்தம். கேள்வி கேள்வியா கேக்குறீங்க?